சபையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளிலே இவரை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு முன்னுரை என்று சொன்னால், நம்முடைய தாய் திருச்சபையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு புனிதருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது திருமுழுக்கு யோவான் மட்டும்தான். ஆக இயேசு அன்னை மரியாள் இவர்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகராக ஒரு மனிதருக்கு மற்ற எவ்வளவு பெரிய புனிதர்களை நாம் பார்த்திருந்தாலும் அவருடைய விண்ணக பிறப்பு, அவருடைய இறப்பு நாளை தான் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு இத்தகைய ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை தாய் திருச்சபை கொடுத்திருக்கிறது. காரணம், பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிறைவாக கடைசி இறைவாக்கினராக இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக வாழ்ந்து அவருடைய வாழ்வும் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. பிறப்பிலேயே அதிசயம், அந்த ஆண்டவருடைய வாக்குக்கேற்ப நல்ல ஒரு மகனை பெற்றார்கள். அவருடைய தந்தையினுடைய அந்த விசுவாசத்திற்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு ஃபாதர் சொன்னது போல சர்ப்ரைஸ் அல்லது ஷாக் என்பது போல இவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய நா கட்ட விழுகிறது. அவருடைய வாழ்வும் ஒரு சராசரி மனிதர்களைப் போல அல்ல, பாலை நிலத்திலே வாழ்ந்தார். அவருடைய உணவு வித்தியாசமான ஒன்று, அவருடைய உடை வித்தியாசமான ஒன்று, அவருடைய வாழ்க்கை முறையும் நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாளில் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்லது பாடம், முதலாவது இவர் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்தாதவர். தாட்சிக்கு அன்னை மரியாளை நாம் குறிப்பிடுகிறோம், அவருடைய தாட்சியை பற்றி மேன்மையாக நாம் பேசுகிறோம். அதே போலத்தான் திருமுழுக்கு யோவானுடைய தாட்சி கூட, எத்தனையோ பேர் இவர்தான் மெசியா என்று சொன்னபோது அவர் நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று எப்பொழுதுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இன்றைக்கு மனிதர்கள் மிக சுலபமாக அதை சாதகமாக்கிக் கொள்வார்கள். யாரோ உழைப்பார்கள், பெயர் புகழை அவர்கள் மிக சுலபமாக தட்டி செல்வார்கள். இன்றைக்கு உலகத்திலே யதார்த்தமாக நடக்கக்கூடிய செய்தி. ஆனால் இவர் அடுத்தவர்களுக்குரிய பெயரை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அவரல்ல நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவருடைய முன்னோடி என்பதை மட்டும்தான் தெளிவாக சொன்னார். எனவே தாட்சிக்கு மேன்மையான ஒரு மனிதராக இவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது செய்தி, உயிருக்கு எவ்வளவு ஆபத்து என்று சொன்னாலும் உண்மையை உரக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். நேருக்கு நேராக அரசனை பார்த்து நீ செய்வது தவறு, உன்னுடைய இந்த வாழ்வு ஒரு அர்த்தமற்ற ஒன்று, அரசன் என்பவன் எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன், ஆனால் நீ உன் சகோதரனுடைய மனைவியை உன்னுடைய மனைவியாக வைத்திருக்கிறாய், தவறு என்று முகமுகமாக சுட்டி காட்டிய ஒருவராக இருக்கிறார். எனவே உண்மையை உரக்க சொல்லக்கூடிய ஒரு பண்பை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக இவர் உலகுக்கெல்லாம் மெசியாவை சுட்டி காட்டினார். இதோ கடவுளுடைய செம்மறி, செம்மறியாம் இவரே, இவர் கடவுளுடைய மகன், ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை உலகுக்கு மெசியாவை சுட்டி காட்டிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஏற்கனவே இந்த மூன்று பண்புகள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய, கிறிஸ்தவளுடைய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும். நம் எல்லாருடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய, கிறிஸ்துவை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி சுட்டி காட்டப்பட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது இந்த இரண்டு பண்புகள், அதிலே தாட்சி தானாக வரும், அதே போல நம்மை முன்னிலைப்படுத்த மாட்டோம், உண்மையை உரக்க சொல்லி எல்லா மக்களுக்கும் நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். எனவே இந்த மூன்று பண்புகளை திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அத்தகைய ஒரு சாட்சியாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.